தீயினும் வெய்யன் புனலினும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருளறிவாரில்லை செய்யினும் நல்லன் அணியன்னல் அன்பர்க்கு தாயினும் நல்லன் தாழ் சடையோனே. வாழ்க வளமுடன். அடுத்தது தீயினும் வெய்யன் புனலினும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருளறிவாரில்லை சேயினும் நல்லன் அணியன் நல்ல அன்பர்களுக்கு தாயினும் நல்லன் தாள் சடை யோனை. வாழ்க வளமுடன். பாருங்க, ஒரு ஒரு வரியில எவ்வளவு அழகழகா சொல்லியிருக்காரு. தீயினும் வெய்யன், அதனால நெருப்பு வெப்பம்தான், ஆனா நெருப்புக்குள்ள அந்த வெப்பமாக இருப்பதே ஈசன் தான். ஆச்சுங்களா, நெருப்பு இருக்கு, தீ எரியுது, தீக்குள்ள வெப்பமா இருக்கிறது அந்த இறைவன் தான். நெருப்பு நெருப்புக்குள்ள சாரி நீர், நீர்ல அந்த தண்ணீர் தன்மையாக இருப்பதே அமையறதே அந்த இறைவன் தான். ஆனா தீயினும் வெய்யன் புனலினும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருளறி வாரில்லை. ஆச்சுங்களா, நெருப்புல வெப்பமா இருக்கிறது வெப்பமாக வெளிப்படுற ஈசனே, தண்ணீர்ல தண்ணீராகவும் இருக்கிற அந்த ஈசனை இவ்வளவு தூரம் எளிமையாக பார்க்க முடிஞ்சா கூட அந்த ஈசனோட அருளை யாரும் அறியறதுக்கு இல்லை, அறியறவங்க இல்லை. சேயினும் நல்லன் ஆச்சுங்களா, சேயினும்னா யார், ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய உயிர், உயிர் வந்து நம் உண்ணும் உணவு என்று சொல்லிட்டா உயிரணுக்களாக வருது. அந்த உயிரணுக்கள் முதல்ல என்னவா மாறுது, ஃபர்ஸ்ட் இது எடுத்தோடனே அவங்க இதே கொஞ்ச நேரம் கொஞ்சம் மனம் மனமாக வெளிப்படுது இல்லைங்களா. நம்முடைய உயிர் தான் காந்தமாக வெளிப்பட்டு அது மனமாக வெளிப்படுது முதல்ல. அப்போது அந்த மனசில் நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் எல்லாம் வந்துட்டே இருக்கு. நம்முடைய உயிர்லேருந்து கர்மாசுக்கு தகுந்தாற் போல, சூழல்களுக்கு தகுந்தாற் போல, பழக்க வழக்கங்களுக்கு தகுந்தாற் போல நம்முடைய மனம் எண்ணங்கள் உருவாகிட்டே இருக்கு இல்லைங்களா. நம்முடைய உயிர், நம்முடைய உயிர் உயிரணுக்களாக இருக்கும்போது அது காந்தமாக மனமாக வெளிப்படுறத சேயினா யார், நம்முடைய குழந்தைகள் தானே நம்முடைய உயிரணுக்கள். அதுலேருந்து வெளிப்படுறது யார், எண்ணங்கள் வெளிப்படுது மனத்தில், மன சிந்தனைகள் எண்ணங்கள் வெளிப்படுது. நன்மை தீமை அறுகுணங்களும் மாறி மாறி வெளிப்பட்டுட்டே இருக்குது. ஆனால் இறைவன் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அமைதியாக இருக்கும்போது, தவத்தில் இருக்கும்போது, மௌனத்தில் இருக்கிறோம், அப்போது அங்கே வந்து தூய்மை மட்டும்தான் இருக்குது இல்லைங்களா. அது சேயினும் நல்லன். அப்போது நம்ம வந்து நம்முடைய ஆற்றலை வந்து மனமாக மாற்றும்போது எப்படி வேணாலும் வருது, ஆனால் மனமாக மாற்றாமல் எம்டினஸில் இருக்கும்போது அது இறைவன் ஆச்சுங்களா. இறைவன் நல்லவனாக இருக்கிறான் ஆச்சுங்களா, ஆனால் மனமாக மாறும்போது எப்படி வேணாலும் இருக்கலாம், ரொம்ப நல்லதாகவும் இருக்கலாம், மோசமானதாகவும் இருக்கலாம். ஆனால் அதனால நமக்குள் உயிரிலிருந்து வெளிப்படும் காந்தமாக வெளிப்படும் அந்த இறைவன் நல்லவனாகவும் இருக்கிறான், அதை விட நல்லவனாக இருக்கு. நம்முடைய எண்ணங்களை விட மனதை விட இறைவன் நல்லவனாக இருக்கிறான். ஏன்னா அவன் சூன்யத்தில் எம்டினஸ்ல மனம் இருக்கும்போது தவ நிலையில் இருக்கிறதுனால அவன் சேயினும் நல்லன் அணியன் நல்ல அன்பர்களுக்கு, நல்ல அன்பருக்கு. அணியன் யாரு, அணியன்னா என்ன, நம்ம என்ன அணிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. நல்ல அன்பர்களுக்கு நம்ம வந்து தவத்தில் அமர்ந்து தனக்குள்ளாகவே நிலைத்து ஒன்று என்ன பண்ணுவோம், நம்முடைய இறைவனையே நம்ம கவனிச்சுட்டு இருப்போம். ஒன்று ஆகனை துரியத்தில் கவனிப்பு இல்லைன்னா, உணர்வு கவனிப்பு இல்லைன்னா, சுவாசத்தில் அந்த சுவாசம் டச் ஆகிற அந்த உணர்வுகளை கவனிப்போம். இல்லைன்னா ஏதேனும் இந்த புலன்கள் இந்த உடல் வழியில் இருக்கிற அந்த உணர்வுகளையே தான் நம்ம கவனிச்சுட்டு இருப்போம். அப்போது இறைவன் என்னவா இருக்கிறான், நம்முடைய உயிர் தான், உணர்வாக தானே, உணர்வு தானே கவனிக்க முடியுது. உணர்வு தண்டிலாம் எம்டினஸ் இருப்போம் இல்லைன்னா உணர்வு கவனிப்போம், இப்படி தானே போயிட்டே இருக்கும். அப்போது அணியன் நல்ல அன்பருக்கு ஆச்சுங்களா, அந்த உயிரிலிருந்து வெளிப்படுற அந்த உணர்வு தானே நம்ம கவனிக்க முடியும். அப்போது நம்ம ஒரு ஒரு கையில் எப்படி ஒரு அணிகலன் அணிகிறோம், அந்த மாதிரி நெத்தி சுட்டி மாதிரி நெத்தி சுட்டி இறைவன் ஆகுநிலையே கவனிச்சுட்டு இருக்கோம், துரியத்தில் கவனிச்சுட்டு இருக்கோம். அப்போது இறைவன் வந்து நமக்கு அணியன் நல்ல அன்பருக்கு ஒரு அணிகலன் போல உயிருக்கு உயிராக நம்மோடே இருக்கின்றான். அணியன் நல்ல அன்பருக்கு தாயினும் நல்லன் ஆச்சுங்களா. தாயினும் நல்லன்னா யார், ஒரு தாய் இருக்கிறா அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு விரும்புவாங்க தன்னுடைய குழந்தைக்கு ஆச்சுங்களா. நல்லதோ கெட்டதோ அப்படிங்கிற யோசிக்கும் பக்குவம் வந்து தன்னுடைய குழந்தை மேலே வச்சிருக்கிற பாசத்தினால தடைபடலாம் ஆச்சுங்களா. நன்மை தீமையெல்லாம் யோசிக்காமல் அந்த குழந்தை அடம் பிடிச்சா கொடுக்கும். ஆனால் இறைவன் என்ன பண்ணுவான்னா தடுத்தாட்கொள்ளுவான், நீ என்னதான் அழுதாலும் உனக்கு கொடுக்கறதா கொடுப்பான், உனக்கு எது சரியாக வருமோ, எது உன்னுடைய கர்மாசு கழிக்குமோ, எது உன்னை தூய்மைப்படுத்துமோ, எது உன்னை பக்குவப்படுத்துமோ அதை தான் உனக்கு கொடுப்பான். அப்போது இறைவன் யார், தாயினும் நல்லன் ஆச்சுங்களா. தாயால் கொடுக்க முடியாததையும் கொடுப்பான், எது கொடுக்கணுமோ அதை தான் கொடுப்பான். அதனால் இறைவனுக்கு தெரியும் தாயை விட ரொம்ப நல்லவன்.
அப்புறம் அவன் எங்க இருப்பான், அவன் எப்படி உணரலாம், தாழ் சடையோனே. நீங்க ஒழுக்கத்திலும் இறை உணர்விலும் பக்தியிலும் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இறைவன் நம்முடைய உயிராற்றல் மேலே 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 வந்து ஆக்னேதுரிய மனோன்மணி இந்த தாள் இந்த சடைக்கு கீழாப்பில் இருக்கு இல்லைங்க, முடிக்கு கீழே என்ன ஆக்னேதுரிய மனோன்மணி சக்கரத்தில் மெயினாக துரிய சக்கரத்தில் இருக்கும் இறைவன் அப்படிங்கிறார் ஆச்சுங்களா, நம்மோடவே இருக்கார் அப்படின்னு. நான் திரும்ப படிக்கிறேன், உங்களுக்கு எளிமையாக புரியும். தீயினும் வெய்யன் புனலினும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருளறி வாரில்லை சேயினும் நல்லன் அணியன் நல் அன்பருக்கு தாயினும் நல்லன் தாழ்சடையோனே. வாழ்க வளமுடன்.